வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு 40 வருஷமாக தீர்க்கப்படாத சர்ச்சையை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இமெயிலை கண்டுபிடிச்சது ஒரு அமெரிக்கரா இல்லை தமிழரா. நான் சொல்கிற அமெரிக்கர் ரே டாம்லின்சன், தமிழர் ஷிவா ஐயாதுரை. சரி, வாங்க இது என்ன பிரச்சனைன்றத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஏர்பானெட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி ஏகப்பட்ட நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் முதல்ல உலகத்தில் இருக்கிற பல கம்ப்யூட்டர்களை இணைச்சது ஏர்பானெட் அப்படின்ற நெட்ஒர்க் ப்ரொவைடர் தான். 1971 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 100 கம்ப்யூட்டர்களை இந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் இணைச்சிருந்தாங்க. இப்போது ரே டாம்லின்சன்ன்றவர் இந்த கம்ப்யூட்டர்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணார். அந்த ப்ரோக்ராம் மூலமாக மெசேஜஸ் அனுப்பிக்கலாம், அதே மாதிரி ஃபோட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவர் ஒரு கம்ப்யூட்டருக்கும் அட்ரஸ் எப்படி க்ரியேட் பண்ணாருன்னா, அந்த கம்ப்யூட்டரோட ஓனர் பேர், அப்புறம் ஒரு அட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட பேர். எக்ஸாம்பிள்க்கு பாருங்கள், இப்போது என்னோடய பேர் விஜய், என்னோடய கம்ப்யூட்டர் பேர் ஹோம் கம்ப்யூட்டர். ஸோ இப்போது என்னோடய அட்ரஸ் எப்படி இருக்கும்னா விஜய் அட் ஹோம் கம்ப்யூட்டர். ஸோ இப்போது இந்த ஏர்பானெட்டில் கனெக்ட் ஆன எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வேணும்னா இந்த விஜய் அட் ஹோம் கம்ப்யூட்டர் அந்த அட்ரஸ்க்கு எனக்கு மெசேஜ் அனுப்ப முடியும், இல்லை ஃபோட்டோஸ் அனுப்ப முடியும். ஸோ இதுதான் வந்து அவர் உருவாக்கின கான்செப்டு. இவர் சென்ட் பண்ணுற கம்யூனிகேஷன் மெயில்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்பானெட்டுக்கு வெளியே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போது ஒரு பர்சன் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் தான் மெயிலை ரிசீவ் பண்ண முடியும். இப்போது நான் வந்து என் கம்ப்யூட்டர் இல்லாமல் வேறு ஒரு கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துட்டு என்னோடய மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இதுதான் வந்து ரே டாம்லின்சன் கண்டுபிடிச்ச எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து இவர் இமெயில் அப்படின்ற பேரை வைக்கலை. சரி, இப்போது 1979 வருவோம். 1979 ஷிவா ஐயாதுரைங்கிறவர் ஒரு 14 வயசு பையன். ஒரு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷிவா ஐயாதுரையை வேலைக்கு எடுக்கிறாங்க ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்காக. அது என்ன சாஃப்ட்வேர்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் வேலை செய்கிற சின்ன சின்ன ஆஃபீஸர்ஸில் இருந்து சிஇஓ வரைக்கும் எல்லாரோட கம்ப்யூட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள மெசேஜிங் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த சாஃப்ட்வேரை தான் ஷிவா ஐயாதுரையை உருவாக்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எளிய மக்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் ஷிவா ஐயாதுரை என்ன நினச்சாருன்னா, இவர் க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடிகிற அளவுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இன்பாக்ஸ், அவுட் பாக்ஸ், சென்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ஒரு யூசர் அதே கம்ப்யூட்டரில் உட்காந்து தான் அவரோட மெயிலை செக் பண்ண முடியும். ஆனால் ஷிவா ஐயாதுரை உருவாக்கின இந்த சாஃப்ட்வேரில் ஒரு யூசர் எந்த கம்ப்யூட்டரில் வேணும்னா உட்காந்துட்டு அவரோட மெயிலை செக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மெயிலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஏர்பானெட்டுக்கு வெளியே இருக்கிற எந்த நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்க முடியும். இவரும் ரே டாம்லின்சன் மாதிரி தான் ஒரு யூசரோட அட்ரஸை டிஃபைன் பண்ணார். எக்ஸாம்பிள்க்கு விஜய் அட் ஹோம் கம்ப்யூட்டர். ஹோம் கம்ப்யூட்டருன்றது ஹோஸ்ட் கம்ப்யூட்டரோட பேர். அவர் இந்த சாஃப்ட்வேருக்கு இமெயில் அப்படின்னு பேர் வச்சார். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வெளியே உலகம் ஃபுல்லாக இந்த இமெயில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் இந்த இமெயிலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிவா ஐயாதுரை இந்த இமெயில் சாஃப்ட்வேரோட காப்பிரைட்டும் வாங்கிட்டார். சரி, இப்போது சர்ச்சை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரே டாம்லின்சன் உருவாக்கின சிஸ்டத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் ஷிவா ஐயாதுரை உருவாக்கின இமெயிலையும் சரி, ஒரு விஷயம் ஒத்துப்போகுது. அது என்னென்னா, அந்த பர்சனுக்கு அவங்க கொடுத்த அட்ரஸ். ரே டாம்லின்சன் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த பர்சனோட நேமு அட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட நேம் யூஸ் பண்ணியிருந்தார். இவர் ஷிவா ஐயாதுரை என்ன பண்ணியிருந்தாருன்னா
அந்த பர்சனோட நேமு அட் ஹோஸ்டோட நேமு இப்படி யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதனால் ரே டாம்லின்சன் என்ன சொன்னார்னா, சிவா ஐயாதுரை வந்து என்னோட ஐடியாவை வச்சு தான் இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காரு, ஸோ இந்த இமெயிலோட காப்பிரைட் வந்து எனக்கு தான் சொந்தம். அதே மாதிரி இமெயிலை கண்டுபிடிச்சதும் சிவா ஐயாதுரை கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணுறாரு. இந்த இடத்துல நம்ம தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சிவா ஐயாதுரையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புள்ளி வச்சது தான் நீங்கள், அதை சுற்றி கோலம் போட்டது எங்கால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மக்களே, எனக்கு இப்போது யார் சொல்கிறது சரின்னு தெரியல, இமெயில் கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.